ओम श्री महागणपति दुनै गुरुवडि शरणं तिरुवडि शरणं ओम श्री महाप्रिय शरणं शरणं ओम श्री संग्रहानंद सद्गुरु शरणं शरणं जेमिनी तंगवेल अष्टो वणक्कम सिरप्पु ज्योतिड तोप्पु वणक्कम सरी यूट्यूब नेयर्गल अनैवरुक्कुम पणिवान सिरप्पान वणक्कंगल ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் சிறப்பு ஜோதிட தொகுப்பு என்ற ஒரு அமைப்பிலே இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். சரி, அக்னி நட்சத்திரம் வருது வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அக்னி நட்சத்திரம் இருக்கிற வரைக்குமே செடிகளை போய் வெட்டக்கூடாது, நார் உரிக்கக்கூடாது, நிலம் வீடு போன்றவர்களை வாங்க விற்க துவங்குவது, புதுமனை புகுவது, விதை விதைப்பது, கிணறு வெட்டுவது, புதிய கிராமம் அமைப்பது, தீட்சை எடுப்பது, குளம் குட்டை தோட்டங்கள் அமைப்பது, பிரயாணம் செய்வது போன்றவை கவனமாக பிரயாணம் செய்ய போகிறது போய்த்தாகணும், பார்த்து கவனமாக போங்க. வாங்க, ரொம்ப லாங்கெல்லாம் போகக்கூடாது. அதுக்கு தான் கொரோனா வந்து உட்காந்துருக்குதே, அதுக்கு சொல்லவில்ல. கொரோனா ரிலீஸ் ஆனால் போகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு கேட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால், அதான் புதியதாக போக வேண்டிய இடம் இருந்தால் நீங்கள் அக்கணி கழித்து போங்க. அதான் ஜோதி. இப்போ சிறப்பு ஜோதிட தொகுப்பில் உங்கள் ஜாதகத்தில் பத்துக்குடையவன் நாலாம் இடத்தில் இருந்தால் புதையல் எடுப்பார், இல்லைன்னா நோகாமல் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, நோகாமல் சும்மா கை காட்டினா பணம் வர்றது, கமிஷன் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சம்பாதிப்பாங்க. ஒன்றா புதையல் எடுக்கணும், இல்லைனா சம்பாதிக்கணும். இதுதான் ஜாதகம். ஓமை பிறப்பினுடைய ரகசியம், வாக்குஸ்தானாதிபதி இரண்டாம் அதிபதியுடன் புதன் கூடி 1, 3, 6 இடங்களில் இருந்தாலும், லக்னாதிபதி சுக்கிரன் கூடி 6, 8, 12 இருந்தாலும் யாகையர் ஓமையாவார். இரண்டு குடையவனும் பெரிய பேச்சாளர், பார்த்தா மேடையில் பார்த்தா முழங்க முழங்கணும் முழங்குவாங்க. இரண்டு குடையவனும் உருவம் பலமாக இருந்து சுக்கிரன் பார்வை பெற்றால் ஜாதகர் பெரிய பேச்சாளர் ஆவார். இப்போ யாரை வந்து பாம்பு கடிக்காது, தேள் கடிக்காது? லக்னத்துக்கு 6 இடத்தில் ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவை பாம்பு தேள் எதுவுமே ஒன்றும் பண்ணாது. மாலை போட்டு எந்த குழந்தை வரைக்கும் பெண்கள் ஜாதகத்தில் முக்கியமாக கவனிக்கணும். பெண்கள் தான் தாய், தாயாயும் தகுதியை பெறக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து பெண்களின் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேதுவின் பார்வைப்பட்டால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை கட்டாயமாக மாலை போட்டுக்கொண்டு பிறக்கும். தந்தை மகனும் ஒன்றா இருக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்? அந்த மகனுடைய ஜாதகத்தில் 6 இடத்தில் சூரியன், 7 இடத்தில் செவ்வாயும் சனியும் இருந்தால் தந்தை மகனும் ஒன்றா போய் இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஜாதகம் இருந்ததுன்னா நீங்கள் போகிறது தனித்தனியாக போங்க. யாருக்கு வந்து அதிகமாக திருடுற பயம் வரும்? லக்னாதிபதி சனி செவ்வாய் ஆகிய மூவரும், ஒரு லக்னாதிபதி இருக்கிறாருன்னா அது கூட சனி பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து காணப்பட்டால் அவர்களுக்கு திருடர்களால் பயம் உண்டு. ஒரு மங்கையனுடைய ஜாதகத்தில் வயசானவங்களை கல்யாணம் பண்ணவங்களை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? ஒரு மங்கையன் ஜாதகத்தில் 7 வீடு சனி வீடானாலும் அல்லது கடசஸ்தானமாகிய 7 வீட்டை சனி பார்த்தாலும் அந்த பெண் கட்டாயமாக வயது கொஞ்சம் முதிர்ந்தவரை தான் மணக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, கணவனுக்கு அடங்காத மனைவி, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 7 வீடு சூரியனுடைய வீடாக இருந்தால், ஏழில் எந்த லக்கணமாக தான் சரி 7 இடத்துல சூரியன் இருந்தால் அதை குறுக்கீது பார்க்கலினா இல்லை புதன் கீது சேரலினா அது அவ்வளோதான். ஆனால் அது அந்த விதியும் சொல்லணும், அந்த பெண் கணவருக்கு அடங்க மாட்டார். அதனால் கணவர் மனைவி இடையே பிரிவினை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் சூப்பர் பார்த்தால் தோஷம் இல்லை. யார் திருடனை வாங்க அவன் ஜாதகத்தை பார்த்தோன்னே எப்படி திருடன் கண்டுபிடிக்கிறது? சந்திரன் பாவக்கிரங்களோடு சூரியன் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது, சந்திரனோட பாவக்கிரகங்கள் கூடி 4 இருந்தால் அவர் திருடன் ஆவார். ஒரு 30 டிகிரி ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து இடைவெளி ஒரு 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் இந்த பலன், இல்லை என்றால் பொய் தான் சொல்லணும். அதையும் பார்க்கணும். சும்மா சரி எனக்கு சந்திரன் கேதுக்கு நான் திருடன் சொல்லி போட்டு நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு குழப்பக்கூடாது. ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஜோதிடத்தில் வழிவகுத்துள்ளார்கள். இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதுக்கு 4 வழி இருக்குது, 5 வழி இருக்குது. குயிக்காக போகிற வழி இருக்கும், ரொம்ப லேட்டாக போகிற வழியும் இருக்கும்,
அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். அந்த மாதிரி வழிகள் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். பூரி சொத்து இல்லை அப்படின்னு ஒரு ஜாதக பத்திரம் டக்குனு எப்படி சொல்றது? லக்னாதிபதி பலம் இல்லாமல் 6 12 இடங்களில் நிற்க வேண்டும். அந்த ஜென்ம நாட்களில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது பார்த்தார்கள் என்று சொன்னால் ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடையாது. பூமிக்கே ராஜா வேறு. சுக்கரன் சூரியன் சந்திரன் குரு சனி ஆகிய கிரகங்கள் ஆட்சி பெற்று செவ்வாய் புதன் 7 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பூமிக்கே அரசராக திகழ்வார். வீட்டில் பார்த்தா பூனையாட்ட பம்பி பம்பி இருப்பாங்க, வெளியே பார்த்தா யானையாக தெரிவாங்க. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 இடத்து அதிபதியும் சுக்கரனும் கூடி லக்னத்திலிருந்து குருவும் 9 இடத்தில் இருந்தால் ஜாதகர் தம் வீட்டில் பூனையாகவும் வெளியில் யானையாகவும் இருப்பார். எச்சரிக்கையோடு இருக்கணும்னா எந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும்? ஒருவர் ஜாதகத்தில் 6 இடம் என்று சொல்லக்கூடிய சத்துரு ரோகாதிபதி ஸ்தானவர் லக்னாதிபதி சுக்கரன் ஆகியோர் ஒன்று சேர்ந்து காணப்பட்டால் பெண்களால் ஆபத்து நேரும். மேலும் அவர்களுடைய ராக அல்லது கேது கூடினால் விஷப்பூச்சிகளால் ஆபத்து ஏற்படும், முக்கியமாக பாம்புகளால் ஆபத்து ஏற்படும். எச்சரிக்கை. ஒருவர் ஜாதகத்தில் அவருக்கு விஷபயம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒருவர் ஜாதகத்தில் 2 இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் சூரியன் பார்த்தாலும் 2 இடம் சனியின் வீடாக இருந்தாலே அவருக்கு விஷபயம் உண்டு. தண்ணீரில் கண்ட மரத்தை எப்படி சொல்றது? ஒருவர் ஜாதகத்தில் 2 இடத்தில் தேய்பிர சந்திரன் இருந்தாலும் 2 இடத்தை தேய்பிர சந்திரன் பார்த்தாலும் தண்ணீரில் கடம் உண்டு. அதாவது வந்து தண்ணீரில் கண்டம் உண்டு. அப்போ வந்து குரு இது பார்த்துருந்ததுன்னா எப்படியா தப்பிச்சுக்கலாம்? லாயர் வக்கீல் தொழில் யாருக்கு? 5 அவர் இருந்து 5 அதிபதி பலம் பெற்று 10 குரு இருந்தால் அவர் வக்கீல் ஆகலாம். இப்போ இப்படியெல்லாம் ஜாதகம் இருக்குங்கிற ஒரு அமைப்பு இப்படி இருந்தால் தான் அந்த பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும். கல்வியிலே சிறப்பு பெற என்ன வழி? ஒருவர் ஜாதகத்தில் 2 வீட்டாதிபதியும் புதன் கூடி இருந்தாலும் அல்லது புதனும் சூரியனும் கூடி இருந்தாலும் கல்வியில் சிறப்பு உண்டு. தாயினால் ஒரு ஜாதகரை இறக்குறாருன்னா அதுக்கு எப்படி இருக்குது ஜாதகம்? ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் கன்னியாக இருந்து அதில் பாவிகளும் மீனத்தில் பாபர் இருந்து 8 இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் தாயின் கொடுமையால் அந்த குழந்தை இறக்கும். கிணத்தில் விழுவாங்க, ஆற்றில் விழுகிறது, கடலில் விழுகிறது, இதுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் சுக்கரனை கூடி 8 இடத்தில் இருந்தாலும் சனி பகவானும் சந்திரனும் 8 குடையோனை சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகரை கிணற்றில் விழுந்து இறப்பார். சூரியனுக்கு வந்து காரம், சந்திரனுக்கு வந்து உப்பு, செவ்வாய்க்கு வந்து துவர்ப்பு, குருவுக்கு வந்து இனிப்பு, சுக்கரன் வந்து புளிப்பு, சனி பகவான் கசப்பு, புதன் கலப்பரமான சுவை. ஒரு ஜாதக பிள்ளை சூரியத்தில் எப்படி மரணமாவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவர் ஜாதகத்தில் 10 சூரியன் 6 செவ்வாய் 12 சனி 2 ராகு இருந்தால் பில்லி சூனிய மந்திர ஏவலால் உயிருக்கு கேடு நேரும். எச்சரிக்கை தேவை. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ ராசிகளும் உடல் உறுப்புகளும் உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, சொல்கிறது கடமை. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு உடல் உறுப்பில் எந்தெந்த இடங்கள் முக்கியம் பெற்றவை என்பதை காண்போம். மேஷம் வந்து தலை. எந்த லக்னத்தில் பிறந்தது மேஷம்தான் தலையே வரும். ரிஷபம் வந்து முகம். கண்கள் மிதுனம் கழுத்து தோல் காது. கடகம் வந்து மார்பு. சிம்மம் மேல் வயிறு முதுகு. கன்னி வந்து அடிவயிறு. துலாம் வந்து இடை. விருச்சிகம் மர்ம உறுப்பு. தனுசு வந்து தொடை. மகரம் முழங்கால்கள். கும்பம் கணுக்கால். மீனம் பாதமாகும். மேலே சொன்ன உடப்பு உடல் உறுப்புகள் வலிமை, காமத்தின் விருப்பம், மாரக நோய் போன்ற பலன்களை அடையலாம். இதனையே லக்னமாக கொண்டு பலன் சொன்னால் தெளிவாக என்ன நோய் இருக்கு, என்ன அவர் என்ன கேட்டகரியில் இருக்கிறார் கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதையும் தான் சொல்லணும், நல்லதே சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 5 செவ்வாய் சனி கூடி அவரோ அல்லது பாவிகளோ யாரும் பார்க்கவில்லை என்றால் அவர் காதல் கொண்டு அந்த பெண் கருவுற்ற பிள்ளை பெற்ற பின்பே அவர்கள் தாலி கட்டி கொள்வார்கள். அப்புறம் வேண்டாம் சொந்தத்தில் பொண்ணு வேண்டாம் அப்படின்னா, ஒருவர் ஜாதகத்தில் 7 இடத்தில் சனி நின்றால் சொந்தத்தில் பெண் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து விட்டால் நிச்சயம் அவருக்கு மறுமணமோ அல்லது வப்பாட்டியோ அமைந்து விடும். ஆம்பளைக்கு ஜாலிதா, பொம்பளைக்கு என்ன பண்ணுறது? இப்போது கல்யாணம் வந்து லேட்டாகிருந்த ஒரு சில ஜாதகத்தில் நல்லாவே இருக்கட்டும்,
ஜாதகமே நல்லா சூரியன் ரிஷபத்தில் துலாத்தில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். யாருக்கு போனோடனே சீக்கிரம் வந்து கடன் கிடைக்கும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி. ஆறாம் அதிபதியை சூரியன் பார்த்தால் அவருக்கு பேங்க்கில் மற்றும் இந்த ஃபினான்ஸ் ஃபைனான்ஸில் அரசாங்கங்களில் கந்துக்காரங்கிட்ட பணக்காரர்கிட்ட கேட்ட மாத்திரத்தில் வந்து கடன் கிடைக்கும். ஒருவர் ஜாதகத்தில் நான்கில் சுக்கிரன் இருந்தால், நாலில் சுக்கரன் இருந்தால் காரகோ பாவ நாஸ்திகா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த சுக்கரன் நாலில் இருந்தால் மனைவினால் சுகம் கெடுப்புன்னு உறுதியாக கேரண்டியாக சொல்ல முடியாது. நான்கில் சனி இருந்தால் கல்வி தடையே ஏற்படும். நான்கில் ராகு அல்லது கேது இருந்தால் அவன் கண்டிப்பாக சம்சாரத்தை சந்தேகிப்பான். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதைவிட அபிச்சார தோஷம் இருந்துட்டால் போதும், நான் ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் நடிக்கிறத பார்த்தா சூப்பராக நடிப்பாங்க, அதை பற்றி சிறப்பு வீடியோ வரும், இப்பொழுது இல்லை. அதனால் அந்த மாதிரி அபிசார தோஷம் இருக்கிற ஜாதகமெல்லாம் இருந்ததுனாவே கொஞ்சம் அவங்ககிட்ட கரெக்டாக தான் நாம் வந்து இது பண்ணிக்கணும். பஞ்சபூதங்களும் நவக்கிரகங்களும் மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஒன்பது நவக்கிரகங்களும் பஞ்சபூதத்தின் அம்சமாய் விளங்குகின்றன. நெருப்பினுடைய அம்சமாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான். தண்ணீரின் அம்சமாக சந்திர பகவான் விளங்குகிறது. மண்ணினுடைய அம்சமாக புதன் விளங்குகிறது. ஆகாயமாக குரு பகவான் விளங்குகிறது. காற்று அஞ்சு பஞ்சபூதத்தில் வந்து காற்றாய் சனி கிரகம் விளங்குகிறது. காற்று அதிகமாக இருக்குதுன்னா ஒவ்வொரு சனி பகவான் சுற்றிட்டு வர்றாரு, நம்ம கண்டுக்க வேண்டியதுதான். இதை இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெமினி தங்க எஸ்ட்ரோ 96 26 33 7 556. வாழ்க வளமுடன். குட் லக்.